ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்டென்ஷன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப் வெப்சைட்டான எம்டர்க், இதில் வந்து கேப்சா என்ட்ரி இருக்குது, டேட்டா என்ட்ரி ஜாப் இருக்குது, டாஸ்க்குன்னு ஏகப்பட்ட ஒர்க்கு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 6 மாதம் வேலை செஞ்சுருக்கேன். ஆனால் நான் செஞ்ச சில தவறுனால, நான் செஞ்ச ஒரே ஒரு தவறுனால என் ஐடியாவில் பேண்ட் ஆகிடுச்சு. இந்த தவறை நீங்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூவாக பண்ணுங்கள். இல்லைப்பா, ஏதாவது மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பேபால் அக்கௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்கௌண்ட்ஸாக இருக்குது, அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு செட் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ணும்போதே அவங்க ஒரு சில பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு கேட்பாங்க, அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூவாக பாருங்கள். இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பேபால் மேக்ஸிமம் கேட்பாங்க, இல்லைனா பயிர் அக்கௌண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த அமௌண்ட் செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், இல்லை விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்டை பார்ப்போம். வெப்சைட்டில் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்ற நான் தெளிவாக சொல்கிறதுக்கு முன்னால நீங்கள் இந்த வெப்சைட்டை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MTurk.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? நான் ஓரளவு சொன்னாலும் நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களா, அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒர்க்கராக ஓப்பன் பண்ணணும், ஒர்க்கராக ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைனின் ஆஸ் ஏ ஒர்க்கர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வரும், இதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லை மெயில் ஐடி கொடுக்குறதே பெட்டரு. மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே வந்து சைன் இன் கொடுக்கணும். இது வந்து லாகின் டீட்டெயில், மன்னிக்கணும், இது வந்து லாகின் டீட்டெயில். நீங்கள் இது வந்து லாகின் பேஜுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் எ நியூ அமேசான் அக்கௌண்ட்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான மெயில் ஐடி வந்துடும். அந்த மெயில் ஐடியில் உங்களோட பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி ரெண்டுமே வந்துடும். பாஸ்வேர்டு யூசர் ஐடி வந்த பிறகு நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இதில் நான் எம்டர்க் இருக்குல்ல, இதில் வந்து இந்த பாஸ்வேர்டு இமெயில் ஐடி நீங்கள் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டர்க் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பேஸ்ட் ஒர்க் மட்டும்தான், அதாவது யூஎஸ் பேஸ்ட் ரெசிடென்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அதாவது யூஎஸ் பேஸ் ரெசிடென்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சிட்டிசன்ஷிப்புன்னு கிடையாது. ஒரு சில கண்ட்ரிஸ் யூஎஸ் மட்டும் இல்லை, யூஎஸ் யூகே அடுத்த பார்த்திங்கன்னா ஜெர்மன் கூட ஓகே ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் விபிஎன்னை போட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணலாம். தொடர்ந்து 6 மாதமாக நான் விபிஎன் போட்டு ஒர்க் பண்ணி தான் என்ன அமௌண்ட் இதில் எடுத்திருக்கேன். அதை என்னை பற்றின டீட்டெயில் நான் அடுத்த தான் சொன்னேன். இதில் நீங்கள் விபிஎன் போட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, விபிஎன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் தெரியும், டர்போ விபிஎன் இருக்கல, அது கூகுள் சர்ச்சில் போய்ட்டு விபிஎன் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. பண்ணிட்ட பிறகு லாகின் யூசர் ஐடின்னு பாஸ்வேர்டு வரும்ல, வர்றதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே விபிஎன் போட்டு வச்சுக்கோங்க. விபிஎன் ஆன் பண்ணி வச்சுருங்க. விபிஎன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெப்சைட்டை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரெஷ்ஷாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடியும் மெயில் ஐடி வந்து ஆல்ரெடி இருக்கிற மெயில் ஐடி தான், ஆனால் அது கூட ஃப்ரெஷ் பேஜாக ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல, அதாவது யூஎஸ்லேயோ இல்லை யூகேலேயோ விபிஎன் ஆன் பண்ணும் போது எந்தெந்த கண்ட்ரிஸ் நீங்கள் ஆன் பண்ணுங்கன்னா யூஎஸ் ஆர் யூகே, இது ரெண்டும் மெயினாக யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஒர்க் ஆகலாம். தேர்டாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் யூகே யூஎஸை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ணாது, என்னோட சஜஷன். ஜெர்மன் கூட சில டைமில் ஒர்க் ஆகும், ஆனால் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே தான் பெஸ்ட்டு, ஐடி சஸ்பெண்ட் ஆகாது. இந்த யூஎஸ் யூகே நீங்கள் ரெண்டு விபிஎனையும் ஆன் பண்ணி, ஏதோ ஒரு விபிஎன் எந்த கண்ட்ரி ஓகே ஆகுதோ அந்த கண்ட்ரியை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மெயிலுக்கு வர அந்த யூசர் நேமோ இல்லை லிங்கை கிளிக் பண்ண சொல்கிறாங்களோ, எது பண்ண சொல்லுவாங்க, அந்த மெயிலில் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த அந்த பாஸ்வேர்டு யூசர் ஐடியை இதில் போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பிறகு உங்களுக்கு என்னென்ன ஒர்க் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. 42 மணி நேரத்துலேருந்து 72 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். 40 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 2 நாள் இல்லை 3 நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் சூப்பர் தான். எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அது இந்த வெப்சைட்டில் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த வெப்சைட்டுக்கு தான் நான் கொடுப்பேன். அதுக்கடுத்து தான் மெகா டைப்பர்ஸ் வெர்ச்சுவல் பிலாம். ஏன்னா இந்த வெப்சைட்டில் நான் 6 மாதம் வேலை செஞ்சத அனுபவத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்ன ஜாப்லாம் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா டைப்பர்ஸ், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங் என்ட்ரி கூட வரும். இது போக என்னென்னா ஒரு சில டாஸ்க் கொடுப்பாங்க, அந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண தயாராக இருக்கணும். ஆனால் ஒன்றுமே டஃப்பே கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும் போது என்னென்ன ஒர்க் எடுத்து பண்ணுவோம், அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம என்னென்ன வேலை பண்ணுவோம், அது மாதிரி பண்ணுற வேலையாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேப்சர் டைப்பிங் வரும், அதுக்கான அமௌண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. என்ன எந்தெந்த டேரில் எந்தெந்த நேரத்தில் வரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சொல்கிறியே, இவ்வளோ அழகாக நீ பேசுகிறியே, ஆனால் நீ ஏன் ஒர்க் பண்ணதை காட்ட மாட்டேங்கிறது, நீங்கள் கேட்குறது நியாயம், என் ஐடி பேண்ட் ஆகிடுச்சி
அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணவே முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எக்ஸ்கியூஸ் லெட்டரும் போட்டு பார்த்தேன், காண்டாக்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். இந்த மாதிரி சில விஷயங்களும் நான் எல்லாத்தையும் தெளிவாகவும் சொல்லிட்டேன். ஆனால் அவங்க வந்து ஐடியை பேன் பண்ணது பேன் பண்ண தான், ஆனால் ஐடி பேன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி உங்களோட யூட்டிலிட்டி பில்ஸ், அதாவது டெலிஃபோன் பில்லோ இல்லை அட்ரஸ் ப்ரூஃப் எதாக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணலை. ஸோ அதனால் அவங்க ரிப்ளை பண்ணதுனால அவங்க வந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே நீ வந்து சப்மிட் பண்ணி ஆகணும், இல்லைனா உங்கள் ஐடி பேண்ட் ஆகிடும்னே சொல்லிட்டாங்க. ஸோ நான் சப்மிட் பண்ண முடியலை. எதனால் சப்மிட் பண்ண முடியும்னா, அவங்க கேட்குறது இந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற உங்களோட ப்ரூஃபை கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ இந்தியன் வந்து இதில் அக்செப்ட் இல்லை. ஸோ வேறு கண்ட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. சரி, அதை பேஸ் பண்ணி நீ எப்படி ஒர்க் பண்ண நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ட்விஸ்ட்டே இருக்குது. எனக்கு ஒரு ட்விஸ்ட் நடந்தது அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நான் சொன்னேன்ல, ஒர்க்கு கேப்சர் என்ட்ரி இருக்கும், பில்லிங் என்ட்ரி இருக்கும். பில்லிங் என்ட்ரினா, இப்போது நீங்கள் பெட்ரோல் பங்க்லலாம் போயிட்டு பெட்ரோல் போட்ட பிறகு கார்டு ஸ்வைப் பண்ண அப்புறம் வரும்ல பில்லு, அந்த மாதிரி பில்லோட இமேஜஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும். சூப்பர் மார்க்கெட் பில்லாக தான் இருக்கும், ஆனால் வந்து பில்லோட இமேஜ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பில்லை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் தான் கேஷ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும். கேப்சா என்ட்ரில் கொஞ்சம் பரவாயில்லாமல் கிடைக்கும். ஏன்னா கேப்சா என்ட்ரி சிலிட்டி நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரே டைமில் பார்த்திங்கன்னா 1000 பேர் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இருக்கக்கூடிய இமேஜஸ் பார்த்திங்கன்னா 10000 இமேஜஸ் தான் இருக்கும். அப்படின்றக்குள்ளே 10 நிமிஷத்தில் காலியாகிடும். ஆனால் பில்லிங் என்ட்ரி வந்து அவ்வளோ யாரும் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம அசால்ட்டாக எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு என்னென்னா சின்ன சின்ன டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கு வந்து ஈஸி டாஸ்க் தான் இருக்கும். அது கூட யாருன்னு ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஈஸியான ஒர்க்ஸ்லாம் கூட நம்ம எடுத்து பண்ணலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம விஷயத்துக்கும் என்னோடய கதைக்கு வரும். ஏன் ஐடி ஏன் பேண்ட் ஆச்சு அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால், நான் வந்து இதில் எப்போ 6 மாதமாக வேலை செய்யணும்னு சொன்ன தெரியுமா, 6 மாதத்தில் 4 மாதத்தில் நான் பணத்தை எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு 2 மாதம் பார்த்திங்கன்னா நான் செஞ்ச தவறதுனால பேமெண்ட்டு அதோடய பேமெண்ட்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு. 2 மாதம் வேலை செஞ்சு அதோடய பேமெண்ட்டு சுத்தமாக வரலை. சரி, நீ சொல்கிற 6 மாதமாக வேலை செஞ்சேன், அந்த 4 மாதம் பேமெண்ட் எப்படி எடுத்தேன், எதில் எடுத்தேன், யார்கிட்ட எடுத்தேன், இதுக்கான ஒரு புரோக்கர் இருந்தது. இது வந்து தேர்ட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் யூகேலேயும் அவரோட ரிலேஷன்ஸ் வந்து அங்கே ரிசைவ் பண்ணுறார், அதாவது அங்கே இருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் போட்டுட்டு அவர் வந்து எனக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பார். அதுலேருந்து எனக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% கமிஷன் எடுப்பார். இப்போ 10000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதுலேருந்து 1000 ரூபா அவர் எடுத்துக்குவார். இது வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி அவர் பண்ணார். ஸோ இது பண்ணிகிட்டு இருந்தப்போ நடுவில் நான் பண்ண தவறுன்னு இது நான் சொல்லுவேன். 4 மாதமாக பார்த்திங்கன்னா கிட்ட தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மாதமாக அவர்கிட்ட நான் 10000 கூட வாங்கிட்டு இருந்தேன். 3 மாதம் தொடர்ந்து அவர்கிட்ட காசு வாங்கிட்டேன். 4வது மாதம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, 4வது மாதமும் அவர்கிட்ட வேலை செஞ்சு வந்தான். ஆனால் 5வது மாதத்தில் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோமே, எதுக்கு நம்ம அவர்கிட்ட வாங்கணும், நம்மளாக ஒரு வித்தியாசமாக பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நானாக வந்து என்ன பண்ணேன்னா, அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி சில செட்டிங்ஸை நான் மாற்றினேன். அவர்கிட்ட இருக்க கான்டாக்டை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டுக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த 4வது மாதம் பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வராமிச்சு. 3 மாதம் அவர்கிட்ட தொடர்ந்து வாங்கினவன், 4வது மாதம் என் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கொண்டு வர பார்த்தேன். ஆனால் அது என் அக்கௌண்ட்டில் வரலை. அதனால் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி அவர்கிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டேன். ஆனால் அந்த 2 மாதம் இருக்குது பார்த்திங்களா, அது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு அது வரலை. ஸோ தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் அதை பண்ணேன் நான். ஏன்னா அந்த செட்டிங்ஸில் வந்து ஆல்ரெடி நான் அதை வந்து பண்ணதுனால அது என்னோடய தவறு. அதனால் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி அவர்கிட்ட பேமெண்ட்டை 4வது பேமெண்ட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 2 மாதம் இருக்குல்ல, அதில் 5வது மாதம் அதாவது 5வது மாதம் நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்திங்கன்னா, ஒர்க்கு பண்ண ஆரம்பித்தேன், கண்டினியூவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இதில் பிஸி ஆகிட்டேன், இந்த 4வது மாதம் பேமெண்ட்டில் வந்து பிஸி ஆகிட்டேன். அதனால் அந்த 5வது மாதம் வேலையில் வந்து நல்லா சரியாக வேலை செய்ய முடியல. இந்த 5வது மாதம் வேலை செஞ்சேன்ல, அந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு 6வது மாதத்தில் கிரெடிட் ஆச்சு. எதனால் அப்படின்னா, நான் வந்து 10000 அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு $100 ரீச் ஆனால் தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். நான் என்ன பண்ணேன், அந்த அவரோட பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், ஒவ்வொரு பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இருக்குது. இதுக்கு வந்து அவர் சொன்னது வந்து $100 வந்து ஆகணும் அப்படி சொன்னார். எனக்கு $100 வரல, கிட்டத்தட்ட $80 வரைக்கும் தான் நான் சம்பாதிச்சிருந்தேன். ஸோ அது என்ன பண்ண, சரி அடுத்த மாதம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்த மாதத்துக்கு நான் வந்து அதை சேர்த்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 15 நாள் ஒர்க் பண்ணேன். அதாவது 6வது மாதத்தில் 15 நாள் கிட்ட நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் செஞ்ச தவறு அது. என்ன தவறு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நான் பண்ணும்போது ஒரு பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டேன். நான் சொன்னேன்ல, விபிஎன் போட்டு ஒர்க் பண்ணணும்னு. இப்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது விபிஎன் போட்டு தான் பண்ணணும். மெயில் ஐடியில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணாலோ என்ன ஒரு ப்ரொசீஜர் சொன்னாலும் விபிஎன் போட்டு தான் பண்ணணும்னு அவங்ககிட்ட சொன்னல. நானும் விபிஎன் போட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் விபிஎன் போட்டு ஒர்க் பண்ணவன் அந்த விபிஎன் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நான் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். என்ன பண்ணினேன் அப்படி பார்த்தீங்கன்னா, விபிஎனை எனேபிள் பண்ணிட்டேன். ஆனால்
நான் வந்து அந்த வெப்சைட்டில் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்தது, இந்த 10-15 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சலை, அதாவது இது 6வது மாதம் நடந்த இந்த இன்சிடெண்ட். அப்போ அந்த 10-15 நாள் நான் தொடர்ந்து வேலை செஞ்சலை. அப்போ வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, யுவர் வெப்சைட் யூ ஹாவ் பீன் ட்ராக்டுன்னு ஒரு மெசேஜ் வருது, அதாவது யுவர் சிஸ்டம் ஹாவ் பீன் ட்ராக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ நான் என்ன நினச்சிட்டேன், ஒருவேளை நம்ம ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம டிசேபிள் பண்ணிட்டோமே, ஒருவேளை அதனால தான் ஆகியிருக்குமோ அப்படின்ட்டு நான் கண்டுக்காமல் ஊற்றுட்டேன். ஏன்னா ஆன் த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயமும் இருக்குது, இதையும் கவனிங்க. ஆன்டி வைரஸ் கூட அதை டிசேபிள் பண்ண சொல்லும், பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஆனால் எனக்கு வந்து அதை சொல்லிச்சு, சார் நான் ஆன்டி வைரஸை நான் டிசேபிள் பண்ணிவிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். நல்லா கேட்டுக்கோங்க, எம்டர்க்கில் ஒர்க் பண்ணுறதாக இருந்தால் விபிஎன் எனேபிள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை கூட சில டைம் டிசேபிள் பண்ண சொன்னாலும் சொல்லும். ஸோ நான் டிசேபிள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணனால ஒருவேளை அதுலேருந்து வந்த மெசேஜ் தான் இருக்குமோ நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். 3வது நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெண்டு நாளுக்கு முன்னால் வந்த மெசேஜ் அது. 3வது நாள் பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட் வந்து என்னோடய லாகின் ஐடி லாகின் ஆன பிறகு அது வந்து ஒர்க் எதுவுமே கொடுக்காம ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது, யூ சப்மிட் யுவர் யூட்டிலிட்டி பில் அண்டு அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. எது வேணால் இருக்கலாம், அது ரெசிடென்ஸ் ப்ரூஃப் எது வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. உடனே அவருக்கு ஃபோன் போட்டு இந்த ஸ்னாப்ஷாட் எடுத்து காமிச்சேன், என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டார். ஒன்றும் பண்ணலையே சார் அப்படின்னு. இல்லைப்பா உன் ஐடி வந்து ஆல்மோஸ்ட் காலின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னு, நீ விபிஎன் போட்டு ஒர்க் பண்ண, ஆனால் ஏதோ ஆனால் நீ விபிஎன் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருப்ப, ஆனால் வந்து அந்த விபிஎன் எனேபிள் ஆகாமல் இருந்திருக்கும், உனக்கே தெரியாமல் அது பேக்ரவுண்டில் எனேபிள் ஆகாமல் இருந்திருக்கும். சரி, அப்போ அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிது, நீ எப்பயுமே வந்து நீ ட்ரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கும்ப்பா அப்படின்னு அவர் அசல்ட்டாக சொன்னார். ஸோ நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விபிஎன் இதில் எனேபிள் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் சர்ச்சில் நீங்கள் ஏதோ ஒரு மெசேஜ் தட்டுங்க, நியர் பைன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். அது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் யூகேயில் யூகே ஆன் பண்ணி வச்சுக்கிங்க, எனேபிள் பண்ணி வச்சுக்கிங்க வைங்க, நியர்பை ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, யூகே சம்மந்தப்பட்டது யூகேயில் இருக்கிற அட்ரஸ் ஏதாவது பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் தான் காட்டணும். இந்தியாவில் இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ் காமிச்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த விபிஎன் வந்து எனேபிள் ஆகலை நடத்தும். இதெல்லாம் டெய்லி நீங்கள் செக் பண்ணி ஆகணும். ஸோ நல்லா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த எம்டெர்க்கில் கண்ணில் விளக்கெண்ணியை ஊற்றிக்கிட்டு தான் வேலை செய்யணும். எம்டெக்கில் பொறுத்த வரைக்கும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விபிஎன் எனேபிள் பண்ணிக்கணும், ரெண்டாவது ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேரை டிசேபிள் பண்ண சொல்லிச்சுன்னா டிசேபிள் பண்ணிவிடுங்க, நல்லது தான். இல்லைனா அதுலேயும் இது சிக்கல் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூணாவதாக பார்த்தீங்கன்னா விபிஎன் இருக்கிற விபிஎன் வந்து எனேபிள் பண்ணாலும் கூகுள் சர்ச்சில் போயிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க ஏதாவது ரெஸ்டாரண்ட்ஸோ இல்லை டீ ஷாப்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். அது நீங்கள் எனேபிள் பண்ண கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இடத்த பக்கத்தில் இருக்க இடத்த காட்டுதா இல்லை இந்தியன் இது தான் காட்டுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இந்த கண்ட்ரியில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ண முடியாது. நம்மளோட கண்ட்ரிஸ் எல்லாம் சில இதை அக்செப்ட் பண்ணாது, ஒரு சில கண்ட்ரிஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ணாது, வேறு சில கண்ட்ரிஸ்லாம் அதை அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ண கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா யூகே அக்செப்ட் பண்ணும், யூஎஸ் அக்செப்ட் பண்ணும், ஜெர்மனி கூட சம்டைம்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும், ஒரு அப்போ அந்த டீட்டெயில்ஸில் வந்து இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் நாட் அக்செப்டட், இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த கண்ட்ரிஸோட விபிஎன் இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். என்னோடய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் வந்து நோ ப்ராப்ளம், ஆனால் விபிஎன் தான் மெயின் ப்ராப்ளம். அதைத்தான் நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் ஒர்க்கணும். கேப்சா டைப்பர்ஸ் கேப்சா என்ட்ரி, அடுத்தா பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரின்னு கூட வரும், டேட்டா என்ட்ரி இமேஜஸ் கூட வரும், நான் சொன்ன பில்லிங் என்ட்ரி கூட வரும், இது போக டாஸ்க்லாம் கூட நிறையா வரும். டாஸ்க்னால் என்ன, சிம்பிள் டாஸ்க் இருக்கும், நீங்கள் பார்த்த இமேஜஸில் எத்தனை இது வந்திருக்கு அப்படின்லாம் நிறையா இது வரும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோது பண்ணுறியே இன்னொரு ஐடி போட்டு பண்ணலால, இன்னொரு ஐடி போட முடியாது, ஏன்னா என்னோடய சிஸ்டமில் அந்த ஐபி அட்ரஸ் ஃபில்லானது தான். ஸோ நான் இப்போ என்ன தான் வேறு இதில் ட்ரை பண்ணாலோ, வேறு மெயில் ஐடி எதில் நான் ட்ரை பண்ணாலும் அவங்க ட்ராக் பண்ணி ஆல்ரெடி யூ ஹாவ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் ஃப்ரெஷ்ஷாக கூட ஒரு மெயில் ஐடி போட்டு கூட ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷாக ஒரு சிஸ்டமில் கூட போட்டு பார்த்தேன், என் ஃப்ரெண்டுக்கும் எல்லாத்துக்கும் நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து இது ரெஜிஸ்டர் ஆகலை. ஆனால் ஃப்ரெண்டோட நேமில் போட்டு பார்த்தேன், ஆனால் போட்டேன் நான், அவனோட பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரியாதில்ல, அவன்கிட்ட சொல்லி ட்ரை பண்ண சொன்னேன், அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் சொன்னான், ஆனால் அவனுக்கு மெயிலெலாம் வந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம், அவன் வந்து லாகின் ஆகுது, ஆனால் அவனுக்கு ஒர்க் பண்ண டைம் இல்லை. அவனோட சம்பளமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 சம்பாதிக்கிறான், அதனால் இதெல்லாம் எனக்கு வேணாண்டான்னு சொல்லிட்டான். ஸோ வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால்
இதில் சோர்ந்து போகக்கூடாது வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதற்கான தேர்ட் பார்ட்டி யாராக இருக்காங்க கேளுங்க, அந்த கண்ட்ரியில் விசைட் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு அவர்கிட்ட இப்போ டச்சப் இல்லை, டச்சப் இருந்தால் கூட அவரோட நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஓகே, இதோட முடியுது, இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுக்கு பின்னால் நம்ம வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம், மொபைலுக்கோ இல்லை மெயில் எடுக்கும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, ஹேவ் எ நைஸ் டே, பை.